குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு லைப்போ செக்ஷன் பத்தி பல கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வந்திருக்காரு டாக்டர் முகமது இப்ராஹிம். ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து லைப்போ செக்ஷன் அதை பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைப்போ செக்ஷன்னா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன டாக்டர்? லைப்போ செக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். நம்ம எல்லாரும் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு காமனான திங்கிங் என்ன அப்படின்னா, லைப்போ செக்ஷன் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய சர்ஜரி அப்படின்னு. பட் லைப்போ செக்ஷன் வந்து ஆக்சுவலி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுற சர்ஜரி கிடையாது. ஓகே ஓகே. ஆக்சுவல் லைப்போ செக்ஷனில் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தான் வெயிட் லாஸ் இருக்கும். பட் இட் இஸ் மோர் அப்ராப்ரியேட் டு கால் இட் ஆஸ் பாடி கான்டூரிங். ஓகே, பாடி கான்டூர். உடலில் இருக்க தேவையில்லாத கான்டூர் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், வளைவுகள் நெளிவுகள் இருக்குது பார்த்தீங்களா. அது சில சமயம் வந்து பார்க்க நல்லா இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை ஒருத்தருக்கு தங்களோட உடம்போட ஷேப் பிடிக்காமல் இருக்கிறதோ, அந்த ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் லைப்போசக்ஷன். ஸோ இது பை பிரின்சிபல் என்ன அப்படின்னா, சக்ஷன் எஃபெக்ட் மூலமாக, வேக்யூம் இருக்குது பார்த்தீங்களா, சக்ஷன் எஃபெக்ட் மூலமாக உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். இது வந்து நம்ம கொழுப்பு வந்து அதிகமாக சேர்றதுனால ஏற்படுற மேடு பள்ளங்களை சரி செய்கிறதுக்கு ஒரு மிக யூஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர். ஓகே ஓகேங்களா. இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. லைப்போசக்ஷன் வந்து எங்கெங்கே உடல் பருமன் இருக்கவங்களுக்கு சில இடங்களில் வந்து கொழுப்புகள் அதிகம் சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இடுப்பு பகுதியில், அதே மாதிரி வயிற்று பகுதிகளில், துடையில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைப்போசக்ஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே ஓகேங்களா. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் யூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி ஏற்படுற இந்த வியாதி, இது வந்து இந்த கைனகோமாஸ்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கைனகோமாஸ்டியாங்கிறது பல காரணங்கள்னால, ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க மென்க்கு வந்து ஃபீமேல் டைப்பில் ஒரு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் ஆக்வர்ட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. இது யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்க மென்னுக்கு தான் இது ஸ்டார்ட் ஆகும், அரௌண்ட் 14-15 இயர்ஸ் ஆஃப் ஏஜில். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து இப்படி ஒரு பாடி ப்ராப்ளம் வந்து ஒரு டீனேஜருக்கு இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியே கொடுக்கக்கூடிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஸ்விம்மிங் போகிறதுக்குனா அவங்க சங்கோச்சப்படுவாங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சோஷியல் ஆக்வர்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த லைப்போசக்ஷனுங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். அண்ட் லைப்போசக்ஷனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்கார்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ லைப்போசக்ஷனுக்கு வந்து ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. நம்ம ஓப்பன் சர்ஜரி மாதிரி பெரிய தழும்புகள் ஏற்படுத்தி அங்கே தையல் போட்டு அப்புறம் பெரிய தழும்புகளில் சரி செய்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இது சின்ன சின்ன துளைகள் உடம்புல ஏற்படுத்தி அந்த துளைகள் மூலமாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் கொழுப்புகள் சேர்ந்துருக்கோ அந்த கொழுப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. குறிப்பிட்டு இந்த லிப்போசெக்ஷன் அப்படிங்கறத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருந்தீங்க. ஸோ இந்த லிப்போசெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எந்த இடங்கள்ல நம்ம வந்து சதைகளை எடுத்தோமோ அதை அப்புறப்படுத்தினோமோ இன்னும் கொஞ்ச நாள வளர்றதுக்கு வாய்ப்பாக அமையும். அண்ட் சாகிங் ஸ்கின் அப்படிங்கறதும் இருக்கும் இந்த லிப்போசெக்ஷன் பண்ணாங்கன்னா. ஸோ டிராஸ்டிக்கா நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கறது பண்ணும் பொழுது பொதுவாக லிப்போசெக்ஷன் இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இப்படி வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த லிப்போசெக்ஷன் பண்ணா சாகிங் ஸ்கின் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது ஒரு மித்தா அல்லது அது வந்து உண்மையா அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேஸ் அண்ட் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஆறாத தழும்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அது எய்தர் பர்த்தலா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிபட்டு அந்த இடங்கள்ல கூட காயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்கு? இப்ப நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி அப்படின்னா ஒரு 5-6 நாள்ல கூட ஹாஸ்பிட்டல்
இடத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரத்யேகமாக இப்போ ஏதாவது மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 1 or 2 days சர்ஜரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுமா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பிட்ட வேந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் டாக்டர்ஸை வந்து நீங்கள் கூப்பிட்டு ஒரு பேட்டி கண்ணறதுனால நாங்களே வீட்டில் வந்து ஒரு சிறந்த மருத்துவராக திகழறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஸோ நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நம்ம டீம் போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குற வேந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ டாக்டர், டீமும் மெம்மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். கால் பண்ணதுக்கு நன்றிங்க சார். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு, லைபோசக்ஷன் வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. உடல் பருமன் குறையிறதுக்கோ உடல் எடை குறைக்கிறதுக்கோ லைபோசக்ஷன் வந்து ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரெண்டாவது, வெயிட் லாஸ் பண்ணி, அதாவது வேறு வழிகளில் வெயிட் லாஸ் பண்ணி உடல் பருமன் குறைஞ்சு தோல் வந்து சாகிங் ஸ்கின் ஏற்படுறது வந்து சகஜம். பட் லைபோசக்ஷன்னால் அந்த சாகிங் ஸ்கின்னை குறைக்கலாம், பட் லைபோசக்ஷன்னால் சாகிங் ஸ்கின் வர்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதுங்களா? சாகிங் ஸ்கின் இருக்கவங்களுக்கு லைபோசக்ஷன் இஸ் அ ட்ரீட்மெண்ட். ஸோ லைபோசக்ஷன்னால் சாகிங் ஸ்கின் வரப்போகிறது கிடையாது. ரெண்டாவது, அவர் கேட்ட அந்த இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, திரும்பியும் வருமா? லைபோசக்ஷன் பண்ண அந்த இடத்துல சதைகள் கொழுப்புகள்லாம் ரிமூவ் பண்ண இடத்துல திரும்பியும் வருமா அப்படின்னு. திரும்பியும் வருமானா நம்ம லைபோசக்ஷன் பண்ணி கொழுப்புகள் எல்லாமே எடுத்துருவோம், பட் எல்லாமே எடுக்க முடியாது. ஸோ லைபோசக்ஷன் வந்து இஸ் அ பிளைண்ட் டெக்னிக். ஒரு சக்ஷன் எஃபெக்ட் மூலமாக அந்த ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ஒரு இடத்துல இருக்கிறத ஒரு 80% ஆஃப் த ஃபேட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும், பட் அந்த ரெஸ்ட் 20% ஆஃப் த ஃபேட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லைபோசக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பர்டிகுலராக அவங்களுக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க அந்த 20% கொழுப்பு அணுக்கள் திருப்பியும் பெருசாகி அந்த இடத்துல வந்து சதை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து அதே மாதிரி கொழுப்புகள் ரீஅக்குமுலேட் ஆகிறது கஷ்டம். ஸோ டெஃபினட்டாக வெயிட் லாஸ் ஆனாலும் அது சுற்றி இருக்க பகுதிகள் வேணால் பெருசாகலாம், பட் லைபோசக்ஷன் பண்ண பகுதிகள் அந்தளவுக்கு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி ரெண்டாவது, இந்த ஸ்கார் பற்றி ஒரு கேள்வி கேட்டார். ஃபேஸில் இருக்க ஸ்கார்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நிறைய நியூ டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம லேசர் மூலமாக ஸ்கார்ஸ் ட்ரீட் பண்ணலாம். ஸோ லேசர் வச்சு அந்த ஸ்காரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், கலர் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு, லோஷன்ஸ் வந்திருக்கு, க்ரீம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு அந்த ஸ்காரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் சில ஸ்கார்ஸ் வந்து அல்டிமேட்டாக வில் ரிக்வயர் சர்ஜரி. ஸோ அப்படி ஸ்கார்ஸ்க்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும்னா டெஃபினட்டாக இந்த 5 நாள் 6 நாள்லாம் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படாது. எல்லா ஸ்கார் சம்மந்தப்பட்ட சர்ஜரியும் டே கேர் சர்ஜரி, காலையில் அட்மிட் ஆகிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். 1 or 2 days யூ கேன் கெட் பேக் டு ஒர்க். ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த லைபோசெக்ஷன் வந்து இவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும், அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? அதான் சொன்ன பார்த்தீங்களா, லைபோசெக்ஷனுக்கும் வெயிட்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோ டெக்னிக்ஸ் டு டூ லைபோசெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் தாடையில் கொழுப்பு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, சிலர் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா கீழ் தாடையில் வந்து கொழுப்புகள் அதிகமாக இருக்குது, டபுள் சின் இருக்குது அப்படின்னு. ஸோ டபுள் சின்னுக்கு வந்து லைபோசெக்ஷன் இஸ் அ வெரி குட் ப்ரொசீஜர். அவங்க டபுள் சின் இருக்கவங்க வெயிட் அதிகமாக இருக்கலாம், வெயிட் கம்மியாக இருக்கலாம், நார்மல் வெயிட்டில் இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர், பட் டபுள் சின் கேன் பி கரெக்டட். இன்னொரு ஒரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நமக்கு இந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 6 packs கொண்டு வரணும், அதே மாதிரி நல்ல ஆப்ஸ் வரணும் அப்படின்னு. பட் சிலரோட மஸ்குலேச்சருக்கு, சிலரோட பாடியோட கண்டிஷனுக்கு அந்த ஆப்ஸ் கொண்டு வரவே முடியாது, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லைபோசக்ஷன் மூலமாக வி கேன் கிரியேட் 6 packs, வி கேன் கிரியேட் ஆப்ஸ். ஸோ இந்த மாதிரி பாடியில் இருக்க எந்த இடத்துல வேணால் நமக்கு தேவையான வகையில் கொழுப்புகளை மாற்றி அமைக்கலாம், பாடி கான்டூரிங் பண்ணலாம், இப்போ வந்து பாடி ஸ்கல்ப்டிங் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வெல் பில்ட் மேனுக்கு ஆப்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகலை அப்படின்னா, வி கேன் கிரியேட் ஆப்ஸ் யூசிங் தி லைபோசக்ஷன் டெக்னிக். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. என்ன கட்டி இருக்குங்கம்மா?
கீழாடி கட்டி இருக்குங்களா, எந்த இடத்துல இருக்குங்க? சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து இந்த கீழாய்டு அப்படிங்கிறது வந்து உடலில் இருக்க காயம் ஆறும் தன்மையோட ஒரு கோளாறு. எல்லாருக்கும் உடலில் இருக்க காயங்கள் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா அந்த காயம் ஆறுறதுக்கான அந்த மெக்கானிசம் நின்றும். அதாவது காயங்கள் ஆறின உடனே அந்த அணுக்கள் விருத்தி ஆகிறது, அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ உற்பத்தி ஆகிறது எல்லாமே குறைஞ்சிரும். பட் இந்த கீலாய்டு டெண்டன்சி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த காயம் ஆறும் தன்மை வந்து நிற்காமல், அதாவது குறையாமல் கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும், தழும்புகள் வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாகும், அப்புறம் தழும்புகளே கட்டி மாதிரி பெருசாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் கீலாய்டு. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி இது ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நம்ம என்ன சர்ஜரி பண்ணாலும் உடனே இது திரும்ப ரெக்கரன்ஸ் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து நாங்கள் எங்கள் யூனிட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கம்பைன்டு ட்ரீட்மெண்ட், ஒரு மெத்தடில் ட்ரீட் பண்ணாமல் 3-4 மெத்தடில் வி ட்ரீட். ஸோ இனிஷியலாக வி டூ சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி அந்த கீலாய்டான காயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த தழும்புகளுக்கு தையலோ இல்லை தழும்புகளுக்கு தோலோ போட்டு அந்த காயங்களை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பிங்கிறது இந்த கேன்சருக்கு வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு டெக்னிக். இது கதிரியக்கம் மூலமாக அந்த அதிகமாக விருத்தி ஆகிற செல்ஸுகளோட ஃபங்க்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். ஸோ இந்த லோ டோஸ் ரேடியோ தெரப்பி மூலமாக அந்த காயங்கள் ஆறும் தன்மையில் இருக்க கோளாறை வந்து நம்ம சரி செய்ய முடியும். ஸோ அந்த ரேடியோ தெரப்பி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழித்து காயங்கள் ஆற ஆற இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ஃபர்தர் அந்த கீலாய்டு ஃபார்மேஷனை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது நாம் வந்து அதை திரும்பி வராமல் செய்ய முடியும். பட் இதை விட்டுட்டு சிங்கிள் மெத்தடில் ட்ரீட் பண்ணோம்னா எப்போவுமே அது திரும்பி ரெக்கர் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், முதல்ல சொல்லமாக சொன்னீங்க லைக் இந்த ஆப்ஸு லைக் 6-pack மாதிரிலாம் லைபோசெக்ஷனில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நாள் டாக்டர் இருக்கும் அந்த மாதிரி பண்ணால்? அதாவது அந்த அகெயின் இப்போ வெயிட் கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நம்ம பாடி ஸ்கல்ப்சரிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அது மறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ அவங்களால வெயிட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா லைஃப் லாங் கூட இருக்கும். ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம ஃபேட்டை ரீமாடல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபேட் செல்ஸ் திரும்பி உருவாகிறது கிடையாது. ஒன்று அங்கே இருக்கிற ஃபேட் செல்ஸ் பெருசாகலாம் இல்லை சிறுசாகலாம் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் அந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ண ஃபேட் செல்ஸ் ரிமூவ் ஆனது தான். ஸோ அதனால் வந்து த எஃபெக்ட்ஸ் ஆர் லாங் ப்ரொவைடட் வெயிட் கெயின் ஆகாமல் அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து லைபோசெக்ஷனில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? ஆஸ் எனி ப்ரொசீஜர் லைபோசெக்ஷன் ஆல்சோ ஹேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் ஆனால் வந்து நம்ம எப்போவுமே ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன் வர்சஸ் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஸோ லைபோசெக்ஷனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட் இஸ் அ சேஃப் ப்ரொசீஜர். உலகம் முழுக்க 1000-லட்சக்கணக்கான பேருங்களுக்கு வந்து லைபோசெக்ஷனுங்கிற ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிச்சயமாக. ஸோ காம்ப்ளிகேஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு லைபோசெக்ஷன் பண்ணால் ஒருத்தர் இல்லை 2 பேர்த்துக்கு மைனர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ த காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் லைபோசெக்ஷன் இஸ் லைபோசெக்ஷன் பண்ண இடங்களில் அந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். இந்த மதமதப்பு உண்டாகலாம் இல்லை சில சமயம் எரிச்சல் உண்டாகலாம், ரொம்ப ரேராக பெயின் உண்டாகலாம். பட் இதெல்லாம் யூஸ்வலாக டெம்பரவரியாக ஒரு 3 months இருக்கும். ஸோ அதே சமயம் சில சமயம் வந்து நம்ம கொழுப்புக்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னா நம்ம சமனாக இருக்க வேண்டிய இடம் சில இது மேடு பள்ளமாக இருக்கலாம், காம்டூன் அப்நார்மாலிட்டிஸ் உண்டாகலாம். ஸோ இதுதான் காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் லைபோசெக்ஷன். ஓகேங்களா? பட் ரேர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வெரி ரேர் காம்ப்ளிகேஷன்ஸ். சில சமயம் அந்த லைபோசெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த லைபோசெக்ஷன் உதவி பண்ணுறதுக்கு சில ஃப்ளூயிடெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவோம் பாடியில், ஸோ அதனால் சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சில இந்த லைபோசெக்ஷன் வந்து கேனுலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துளைகளில் வந்து நீல குழாய்கள் மூலமாக பண்ணுற சர்ஜரி இது. அந்த குழாய்கள் வந்து உள் உறுப்புகளை பாதிக்கலாம், டேமேஜ் பண்ணலாம். ஸோ பட் இதெல்லாம் வெரி ரேர் பாசிபிலிட்டிஸ், வெரி ரேர். இந்த சென்ஸ் வந்து ஒரு 1000 பேர்த்துக்கு பண்ணால் ஒருத்தருக்கு உண்டாகலாம், ஒரு 10,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு வரலாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். பட் ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா லைபோசெக்ஷன் வந்து இட்ஸ் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், இட் இஸ் ஒரு உயிரையோ ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அதனால் வந்து எனிபடி ஹூ அண்டர்கோஸ் லைபோசெக்ஷன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தே ஷுட்
கெட்டுணும், டாக்டர் கிட்ட இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணணும் அவங்க லைபோசக்ஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஆனால் இட் இஸ் எ வெரி சேஃப் ப்ரொசீஜர். லைபோசக்ஷன் தான் வேர்ல்டில் மோஸ்ட் காமன்லி பர்ஃபார்ம்டு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். அதே மாதிரி உலகத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணப்படுற ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் லைபோசக்ஷன் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து லைபோசெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வராங்க, லைக் அவங்க வந்து லைக் பாடி கவுண்டரிங், எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100% அந்த ரிசல்ட் கிடைக்குமா? 100% ப்ரொவைடட் தே ஆர் ரீசனபிள். ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரவங்களுக்கு நிச்சயமாக நம்ம அவங்களோட 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம். ஆக்ஸ் யூ சார், வெரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸோட வராங்க, எனக்கு டபுள் சின் இருக்குது டாக்டர், எனக்கு டபுள் சின் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா 100% பண்ணலாம். பட் வந்து என்னை என்டையர் டாப் டு பாட்டம் என்னை சரி பண்ணுங்க டாக்டர், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், இப்படி இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கஷ்டம். ஸோ பட் எனக்கு வந்து இங்கே ஆர்ம்ஸில் வந்து ஃபேட் நிறையா இருக்குது டாக்டர், எனக்கு அதை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸோட இஃப் சம்படி கம்ஸ்னால் 100% வி கேன் அட்ரஸ் இட். அதுதான். ஓகே, அப்புறம் லைபோசெக்ஷனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, since it is not a very major surgery, liposuction is superficial surgery, skin sambandhapatta pagudigalla pandra surgery nala we can combine it with other procedures. Okay, so nama liposuction la edukra andha kolupugala use panni if for example lip augmentation pannalam. Silarku vandu udadugal vandu melisa irukun feel pannuvanga, so avangalukku vandu udadugaloda shape improve pannalam. Adhe mari andha kolupugala vechi nama nose la edha shape improve pandradha na pannalam. So all these things can be combined with liposuction, adhu or advantage. ஓகே டாக்டர், இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரி அப்படின்னாலே ஒரு ஜென்ரலாக ஒரு பயம் இருக்கும், ஆனால் லைபோசெக்ஷன் வந்து அந்தளவுக்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ வந்து அவங்க எப்படி வந்து ஒரு மென்டலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு? அதான் சொல்கிறேன், லைபோசெக்ஷன் வந்து இட் இஸ் எசென்ஷியலி அ டே கேர் ப்ரொசீஜர். நீங்கள் காலையில் சர்ஜரி பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் யூ கேன் கோ பேக் ஹோம். கொஞ்சம் ஸ்பெஷல் கார்மெண்ட்ஸ், இந்த டைட்டாக கம்ப்ரெஷன் ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில டைட் ட்ரெஸ்ஸஸ் போட வேண்டியது இருக்கும், அதை நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அந்த கம்ப்ரெஷன் ட்ரெஸ், கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னா பை செகண்ட் ஆர் தேர்ட் டே தே கேன் கோ பேக் டு ஒர்க். ஸோ இட் இஸ் சம்திங் ரொம்ப லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாமல் தே கேன் கெட் இட் டன். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அதே மாதிரி எஃபெக்ட்ஸும் தெரியறதுக்கு வந்து 3 months ஆகும். இப்போ லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் கையில் தெரியறதுக்கு இட் வில் டேக் தம் 3 months. ஓகே, இட் இஸ் நாட் அ ஷார்ட் கட். எனக்கு வந்து நாளைக்கு ஒரு பார்ட்டிக்கு போகணும் டாக்டர், இன்றைக்கி எனக்கு லைபோசெக்ஷன் பண்ணுங்கன்னா இட் டசன்ட் ஒர்க் தட். பட் ஓவர் 3 months கிராஜுவலாக அந்த சர்ஜரி பண்ணதோட வீக்கம், அந்த கலர் சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இனிஷியலாக, பட் அதெல்லாம் கிராஜுவலாக டிசப்பியர் ஆகி பை 3 months பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் தே கேன் கெட். ஓகே டாக்டர், இது எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் லைக் மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும், யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாது டாக்டர்? அதான் நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கும் உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் த ப்ரொசீஜர். ஸோ அவங்க வந்து தே ஷுட் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரியாட்ரிக் சர்ஜரி. ஸோ இப்போ டயட்டிங் எக்ஸசைசஸில் அவங்களால வெயிட் குறைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து உடல் பருமன் குறைக்கிறதுக்காக வேண்டி பண்ணப்படுற அறுவை சிகிச்சை. வயிற்றோட அளவை குறைச்சும், அதே மாதிரி இறைப்பையோட வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால வெயிட் கெயின், வெயிட் லாஸை இன்டியூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் கெயினுக்கு அதுதான், வெயிட் லாஸ்க்கு உண்டான ப்ரொசீஜர் அதுதான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த இது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டியூரேஷன், எனக்கு வந்து ஒரு 10 days எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அதுக்குள்ளார நான் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸில் ஃபிட் ஆகணும், அதுக்குள்ளார நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஷேப் எனக்கு வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு லைபோசெக்ஷன் இஸ் நாட் த ப்ரொசீஜர். ஸோ இந்த இதை தவிர நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ், அதுவும் வந்து கொழுப்புனாலேயோ இல்லை ஸ்கின்னோட எக்ஸஸ்னாலேயோ, அதாவது தோல் சாகிங் சொல்கிற, ஸ்கின் சாகிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் ஏற்படுற அப்னார்மாலிட்டிஸ் எல்லாமே லைபோசக்ஷனால் சரி பண்ணலாம். அதுவும் இப்போ நான் அகெயின் சொன்ன மாதிரி நியூயர் லைபோஸ்கல்ப்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ஸோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், சிக்ஸ் பேக்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி பெக்ஸோட ஷேப் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கும் லைபோசக்ஷன் பண்ணி வி கேன் கெட் தெம். அவங்க எக்ஸசைஸ் பண்ணி வெல் பில்ட்டாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அந்த டெஃபினேஷன் இருக்காது, அந்த பெக்ரால் மசிலோட டெஃபினேஷன் இருக்காது, அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் கேன் பி அட்ரஸ்ட்.
ஓகே டாக்டர், இப்போ இந்த லைபோசெக்ஷனில் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் எப்படி டாக்டர் இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லைபோசெக்ஷன் வந்து இட் இஸ் ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஸோ ஒரு பெரிய காயம் ஏற்படுத்தியோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுற விஷயம் கிடையாது. இது ஆல்ரெடி வந்து இந்த சின்ன துளையிட்டு அந்த துளை மூலமாக பண்ணுற சர்ஜரி தான். ஸோ இட் இஸ் அ ஸ்கார்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ இப்போ ஃபர்தர் அதோட இது வந்து லேசர் அசிஸ்டட் லைபோசெக்ஷன் இருக்குது, பவர் அசிஸ்டட் லைபோசெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதோட இது என்ன அப்படின்னா, லார்ஜ் வால்யூம் லைபோசெக்ஷன் பண்ணும் பொழுது இப்போ ஒருத்தருக்கு வந்து வயிறில் வந்து ரொம்ப கொழுப்புகள் நிறையா இருக்குது, எனக்கு அந்த ஷேப் இம்ப்ரூவ் ஆகணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உண்டான டைம் அதிகமாகும், அதுக்கான எஃபர்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அசிஸ்டட் ப்ரொசீஜர்ஸ் மிஷின்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் லைபோசெக்ஷனோட டியூரேஷனையும் குறைக்கும், அந்த லைபோசெக்ஷனோட தாக்கத்தையும் குறைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ வந்து நியூயர் ஃபர்தர் நியூயர் மொடாலிட்டிஸ் வந்து சர்ஜரியே இல்லாமல் லைபோசெக்ஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் இந்த கூல் ஸ்கல்ப்டிங் மாதிரி சில டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து சில இப்போ மிஷின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி. சர்ஜரி இல்லாமல் நம்ம பாடியில் வந்து டெம்பரேச்சரை ட்ராப் பண்ணி அந்த ஃபேட்டை வந்து லிக்விஃபை பண்ணி கரைய வைக்கிறது. ஸோ இது அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஏரியாஸ் க்ரையோலைப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க அந்த ஃபேட் செல்ஸோட டெம்பரேச்சரை டிராஸ்டிக்காக குறைய வைக்கும் பொழுது அந்த ஃபேட் வந்து லிக்விட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பாடியே அந்த ஃபேட் செல்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் எ நான் சர்ஜிக்கல் லைபோசக்ஷன். லைபோசக்ஷனோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், பட் ஆனால் வித்தவுட் சர்ஜரி. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லைபோசக்ஷன் இஸ் ஒன் ஸ்டேஜ், ஒரே சிங்கிள் ஸ்டேஜில் ஒரு சர்ஜரி பண்ணிடலாம். பட் நான் சொல்கிற இந்த கூல் ஸ்கல்ப்டிங் வந்து மல்டிபிள் டெக்னிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், மல்டிபிள் சிட்டிங்ஸ் வரணும். ஒரு பர்டிகுலர் இடத்த அட்ரஸ் பண்ணுறதுக்கு 4-5 இல்லை சில சமயம் ரொம்ப நிறைய கான்டூர் ப்ராப்ளம்ஸ் வந்துனா 10 சிட்டிங் கூட பண்ண வேண்டியது இருக்கும். பட் அகெயின் இட் டேக்ஸ் டைம் டு ஒர்க், பட் இட் ஒர்க்ஸ் அல்டிமேட்டாக. லைபோசக்ஷன் அண்ட் கூல் ஸ்கல்ப்டிங் ரெண்டுமே வந்து இட் கேன் அட்ரஸ் த சேம் ப்ராப்ளம்ஸ், பட் இது வித்தவுட் சர்ஜரி, அது வித் சர்ஜரி. ஓகே ஓகே டாக்டர், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அடல்ட்ஸு கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி டயாபெட்டிஸ் எல்லாமே வருது. ஸோ அடல்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து லைக் பாடி கான்டோரிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களும் இது பண்ணலாமா சேஃபுங்க? யூஸ்வலாக பண்ணலாம். வந்து ஹார்ட்டில் இப்போ எல்லாத்துக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாத்துக்கும் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது லைபோசக்ஷன் பண்ணுறதுக்கு இது கிடையாது, தடை கிடையாது. அதுவும் இப்போ நம்ம சேஃப் அனஸ்தீஷியா டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு டெஃபினட்டாக பண்ணலாம். ரொம்ப அனஸ்தீஷியாவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அனஸ்தீஷியா இல்லாமல் அவேக் சர்ஜரி, அவங்க வந்து அவங்களுக்கு லைட்டாக ஒரு செடேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்க டோட்டலாக அவேக்காக இருப்பாங்க, அந்த டைம்ல கூட சர்ஜரி பண்ணலாம். ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். மேம் வந்து கையில சூடு பட்டது தழும்பு இருக்கு. ஓகே, சின்ன வயசுல அவனுக்கு சூடு வச்சேன் எங்க பையனுக்கு, அது கையில தழும்பு இருக்கு பெருசா. எவ்வளவு நாள் ஆகுதுமா தழும்பு வச்சு? தழும்பு பட்டு தழும்பு வச்சு ஒரு 6-7 வருஷம் ஆகும். 6-7 வருஷம் ஆயிடுச்சுன்னா தழும்பு வந்து மெச்சூர் ஸ்கார் ஆயிருக்கும். மெச்சூர் ஸ்கார் ஆயிட்டதுனால நம்ம அது க்ரீமோ இல்லை அதர் லேசர் அந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த ஸ்காரை வந்து சரி செய்யறது கஷ்டம். ஸோ அதனால வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி சில வருடங்கள் கடந்துருச்சுன்னா இந்த ஸ்கார் அட்ரஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரி ஒன்று தான் உங்களுக்கு ப்ராப்பர் அண்ட் ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தழும்புகள் வந்து குறையிறதுக்கு தேவையான மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இதில் ஸ்கின் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்னங்க டாக்டர்? ஸ்கின் நெக்ரோசிஸ்னா லைபோசக்ஷனோட ஒரு ரேர் காம்ப்ளிகேஷன். ஸோ லைபோசக்ஷன் ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனால லைபோசக்ஷன் மேலே இருக்க அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின்னோட பிளட் சப்ளை குறைஞ்சி அந்த ஸ்கின்ல ஏற்படுற ப்ராப்ளம் தான் ஸ்கின் நெக்ரோசிஸ். ஆஸ் ஐ சேட் இட் இஸ் எ வெரி ரேர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் லைபோசக்ஷன். ஓகே டாக்டர், இப்போ லைபோசெக்ஷன் பண்ணும்போது ஒரு 80% தான் வந்து அந்த ஃபேட்டெல்லாம் எடுக்க முடியும். ஸோ 20% இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஃபேட்டையும் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு ஹெல்த்தியாக கண்டினியூ ஆகும். இட் இஸ் லைபோசெக்ஷன் வந்து இட் வில் ஹெல்ப் தம் அச்சீவ் த ஷேப், பட் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ், அவங்களோட டயட் நியூட்ரிஷன், அதை பொறுத்து தான் அவங்களால எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியும்.
இஃப் தே கண்டினியூ டு கெயின் வெயிட் அப்படின்னா நிச்சயமாக லைப்ரோசெக்ஷன் பண்ண இடத்துலையும் அவங்க வந்து திருப்பியும் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கும். இட் இஸ் நாட் புதுசாக ஃபேட் செல்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற ஃபேட் செல்ஸ் பெருசாகிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் என்னோட கேள்விக்கும் ப்ளஸ் காலர்ஸோட கேள்விக்கெலாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க டாக்டர். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் த நெக்ஸ்ட், பாய் ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.